சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்ட வாகன ஓட்டி 22,000 ரூபாய் அபராதம் விதித்த அபுதாபி அரசு. சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்ட வாகன ஓட்டிக்கு 1,000 திர்ஹம் அபராதத்தை அபுதாபி காவல்துறை அறிவித்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 22,000 ரூபாய் ஆகும். சாலை விதிகளை பின்பற்றாமல் ஒழுங்கினமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கடுமையான அபராத முறை ஜூலை 6 முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் ஓட்டும் வெளிநாட்டு டிரைவர்கள் சிவப்பு விளக்கை மதிக்காமல் சென்றால் அவர்களது நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவதோடு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை திரும்ப பெற 50,000 திர்ஹாம் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1,100,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். துபாயின் காவல்துறையின் அனுமதி இல்லாமல் சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். அந்த வாகனத்தை விடுவிக்க 1,00,000 திர்ஹாம் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 22,51,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதுவே அதிகபட்சமான அபராதமாகும். இந்த சூழ்நிலையில் சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்ட ஒரு ஓட்டுநருக்கு அபுதாபி அரசு 22,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. துபாயில் வாகனத்தின் வேகத்தை மாற்றியமைத்தல், சத்தத்தை மாற்றியமைத்தல் ஆகிய செயல்களுக்கு தண்டனையாக வாகனம் பறிமுதல் செய்யப்படும். விடுவிக்க சுமார் 6,000 திர்ஹாம் அதாவது 1,35,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும்.